இது வான அம்மாச்சி கிச்சன். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி புடலங்காய் பொரியல் பண்றதுன்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ புடலங்காய் பொரியல் பண்றதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு கால் ஸ்பூன், கடுகு பொரிஞ்சிருச்சு, பூண்டு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன். அடுத்தது நான் ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்திலேயே ஒரு சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அதை போட்டுடலாம். கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, மூணு பத்து மிளகாயும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை எனக்கு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் இப்படி ஒரு புடலங்காய் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் சேர்த்திடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த தீய கம்மியாக வச்சுட்டு புடலங்காயை தாளிச்சு விட்டுட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா புடலங்காயே தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே இந்த காய் வெந்துடும். இப்போ உப்பு போட்டு இப்படி கலக்கி மூடி வச்சிடலாம். இந்த காயை நல்லா கலரி விட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு பார்ப்போம். திறந்து பார்ப்போம் வெந்துருக்கான்னு. வேகல, இன்னொரு கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்ப்போம். புடலங்காய் வெந்துருச்சானு. புடலங்காய் வெந்துருச்சு. இப்போ தேங்காய் போட்டு தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் நல்லா கிளறி விட்டு எடுத்துட்டு போதும். இன்னைக்கு தேங்காய் போட்டு கிளறியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி தழை நீங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தழை தூவி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, ரசத்தாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. இது வெறும் ரைஸில் போட்டு இப்படியே பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.